ஜின்கள் உருமாற்றம் எடுப்பார்களா? ஜின்கள் வேறு உருவத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று சொன்னால், ஹதீஸ்ல குர்ஆன்ல நாம பார்க்கும்போது நிறைய ஆதாரங்களை பார்க்க முடிகின்றது. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லா غالب لكم اليوم, ஷைத்தான் மக்களை பார்த்து சொல்கின்றான், وقال لا غالب لكم اليوم من الناس, மக்களில் இன்றைய தினம் உங்களில் யாருமே உங்களை வெற்றி பெற முடியாது, உங்களை மிகைக்க முடியாது. وإني جار لكم, நான் உங்களுக்கு நண்பனாக தோழனாக நெருங்கியவனாக இருக்கின்றேன். فلما تراءت الفئتان, இரண்டு சாரார்களும் சந்தித்த போது, நக்கஸ அல அகிபைஹி, பின்னங்கால் பிடரி அடிக்க அவன் ஓடினான். வகால சொன்னான், இன்னி பரி உம்மின்கும், உங்களை விட்டும் நான் மிகவும் தூரமாகிவிட்டேன். இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காததையெல்லாம் நான் பார்க்கின்றேன். இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகின்றேன். வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பவன். ஷைத்தான் சொல்றான், இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, பதில் போர் நடந்ததா இல்லையா? பதில் போர் எப்ப நடந்தது? இந்த பகுதியில் யாராவது சொல்லுங்க, இன்ஷால்லா பிரைஸுக்கு இப்பவுமே கொஸ்டின் கட்டுருவோம். பதில் போர் எப்ப நடந்தது? ரமலான் 15. எந்த ஆண்டு? நிறைய பேர் சொல்றீங்களே, ஹிஜிரி 2 வருடம், ஹிஜிரி 2 வருடம் ரமலான் 16 நோன்புல பதில் போர் நடைபெறுகின்றது. இந்த பதில் போர்ல காஃபிர்களுடைய படையில ஷைத்தான் மனித உருவத்திலே நின்று கொண்டு சொன்னான், லா ஹாலிப லக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்களை யாருமே வெற்றி பெற முடியாது, நான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறேன். சில பேர் உசு பேந்துவாங்களா இல்லையா, மாப்பிள கவலைப்படாத மாப்பிள, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், நாம நிற்போமோ, அவன் தான் கடைசியில் ஓடி போயிடுவான், கடைசியா நிற்பான் அல்லது என்ன செய்வான், ஓடியே போயிடுவான் உசு பேந்தி விட்டுட்டு. அப்ப இந்த மாதிரி ஷைத்தான் சொல்றான், லா ஹாலிப லக்குமுல் யௌம், இன்றைய தினத்துல உங்களை யாரும் வெற்றி பெற முடியாது, உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல நான் இருக்கிறேன், கவலையே படாதீங்க. ஷைத்தான் மலக்குமார்களை கண்கூடாக பார்க்கின்றான். பத்ர் போர்ல மலக்குமார்கள் இறங்குறாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக மலக்குமார்களை கொண்டு பத்ர் களத்திலே சஹாபாக்களுக்கு உதவி செய்தான். மலக்குமார்கள் இறங்கியவுடன், மலக்குமார்களை பார்த்தவுடன் ஷைத்தான் பின்வாங்கி விட்டான். பின்வாங்கி சொன்னா, நீங்க பார்க்காததை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடிட்டான். பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடிவிட்டு சொன்னான், இன்னி அஹாஃபுல்லா, அல்லாஹ் நான் பயப்படுறேன், அல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அப்ப மனித உருவத்திலே ஷைத்தான் வந்தான் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியை பாருங்க, இந்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தினுடைய பொருட்களை பைத்துல் மாலை பாதுகாப்பதற்கு அவர்களை பொறுப்புதாரியாக நியமித்தார்கள். அப்ப ஷைத்தான் மனித உருவில் என்ன செய்கின்றான், வருகின்றான், வந்து திருடுகின்றான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவனை பிடித்தார்கள். பிடித்த உடனேயே ஷைத்தான் சொன்னான், என்ன மனுஷரு, மிகவும் வறுமையாக பசியோடு இருக்கிறேன், அதனால தான் எடுத்தேன், திருடினேன், இந்த ஒரு வாட்டி என்னை மன்னித்து விடு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மன்னித்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, உன்னிடத்திலே நேற்று இரவு ஷைத்தான் வந்தானா? ஆமா, ஷைத்தான் வந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கும் அவன் வருவான். இப்படியே 3 ஷைத்தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல வருகின்றான். 3 நான் ஏழ்மையானவன், நான் ரொம்ப தேவையுடையவன், வறுமையானவன், எனக்கு நீ உணவுதா என்று சமாளித்து விட்டு பொய்களை சொல்லிவிட்டு அவன் தப்பித்து விடுகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 அவன் வருவான் உன்னிடத்தில், அவன் சொல்வது பொய் என்று சொன்னார்கள். 3 வரும்போது உன்னை நான் விடவே மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பிடித்து வைத்திருக்கின்றார்கள். மனித உருவில் வரும்போது உடனே ஷைத்தான் சொன்னான், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன், அதை கொண்டு அல்லாஹு தஆலா உனக்கு பயனளிப்பான், அதை கற்றுத்தந்தால் என்னை நீ விட்டுவிட வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன வார்த்தைகள்?
சொல்றாங்க இதா அவைத இலா ஃபிராஷிக்க எல்லோரும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு நம்மிலே பலர் படுக்கைக்கு செல்லும் போது காதுல ஹெட்செட் வச்சு தான் என்ன செய்றோம் படுக்குறோம் பாட்டு கேட்டு கொண்டே தான் படுக்கின்றோம் அல்லது படம் பார்த்து கொண்டே தான் படுக்கின்றோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஷைத்தான் சொல்கின்றான் இரவு படுக்கைக்கு நீ செல்லும் போது ஃபக்ரா ஆயத்தல் குர்சி ஜின்களிடமிருந்து நோய்வினை தரக்கூடிய ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு எப்படி தேடுவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு ஷைத்தான் சொல்றான் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி ஆயத்து குர்சியை நீ ஓது இப்படி ஆயத்து குர்சியை நீ ஓதி விட்டால் لن يزال عليك من الله حافظ ولا يقربك شيطان حتى تصبح شيطானே இது சொல்லி கொடுக்கறான் நீ ஆயத்து குர்சியை ஓதி படுக்கைக்கு சென்று விட்டால் ஆயத்து குர்சியை ஓதும்போது அல்லாஹ் تعالی ஒரு வானவரை உனக்கு பாதுகாவலான நியமிக்கின்றான் அந்த பாதுகாவலர் காலை அடைகின்றவரை உன்னிடத்தில் இருப்பார் ولا يقربك شيطان شيطான் உன்னை நெருங்க மாட்டான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியையும் சொல்றாங்க சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கது ஸதகக வ ஹுவ காதிபுன் அவன் பொய்யன் ஆனால் அவன் சொன்ன இந்த செய்தி இருக்கின்றதே அது உண்மையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் சொல்லிவிட்டு சொன்னாங்க உன்னிடத்தில் மூன்று நாட்களும் வந்தான் தானே அவன் யார் தெரியுமா மனித உருவத்திலே வந்திருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம்